பதினோராம் நாளாக தொடரும் மனிதநேய ஈருருளி பயணம் சுவிஸ் நாட்டினை வந்தடைந்தது. தமிழின அழிப்பிற்கு அனைத்துலக சுயாதீன விசாரணை கேட்டு எமது ஈருருளி பயணம் பல தடைகளை தாண்டி தொடர்கிறது. பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் லூயிஸ் மாநகர சபையின் முன்றலிலிருந்து தொடர்ந்த மனிதநேய ஈருருளி பயணம் பாஷல் சுவிஸ்லாந்து மாநகர மக்களால் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டு அங்கிருந்து சுவிஸ்வால் இளையோர்களுடனும் இணைந்த ஈருருளி பயணம் ஹோல்ஸ்டீன் சுவிஸ்லாந்து நகரை வந்தடைந்து இதுவரையும் 1150 கிலோமீட்டர் கடந்த பயணம் நாளை சோலோத்தன் நகரினூடாக பேர்ன் மாநகரை வந்தடைய உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எமது நீண்ட நெடிய வீர வரலாறு கொண்ட தமிழினம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அடக்குமுறைக்கும் சிங்கள பேருந்தவாத அரசினால் இன அழிப்புக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழலிலே தாயகத்திலே பெரும் எழுச்சியோடு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் சேனையிலே பிறந்தவர்கள் நாங்கள். எனவே 2009 ஆயுத போராட்டம் அவமதிக்கப்பட்டதற்கு பின்னர் இன்று வரையிலும் எமது போராட்டமானது தேசிய தலைவர் சிந்தனைக்கு இணங்க மாற்று வடிவங்கள் பெற்று இலக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மாவீரரின் மற்றும் மக்களின் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் என்றுமே எமது போராட்டம் ஈடாகாது. இருப்பினும் எங்களுடைய மாவீரரும் இயற்கையும் என்றுமே எமக்கு துணைநிற்கும் என்ற நம்பிக்கையிலே வெகு விரைவாக எங்களுடைய மண்ணை விட்டு நாம் நம் தாயகத்திலே சுதந்திரமாக வாழ்வதற்காக எம்மை நாம் இங்கு அர்ப்பணித்துக் கொண்டு இவ்வரவழி போராட்டத்திலே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்கள் அனைவரின் அர்ப்பணிப்பும் போற்றத்தக்கது. எனவே தாரக மந்திரத்தோடு எங்களுடைய தேசிய கொடியையும் எங்கள் நெஞ்சிலே நாங்கள் சுமந்து கொண்டு வெகு விரைவாக எம்மை இலக்கையை நோக்கி நாங்கள் நமது வெற்றி பாதை அடைவதற்கு பயணிப்போமாக. தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com